தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா வித்தின் 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்லேயே நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். நம்மள போர்டிங் வைக்கலாம். ஸோ போர்டிங் வந்து ஏசி போர்டிங் இருக்குது, நான் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது, ஹேர் இருக்கனால ஓகே. ஸோ இந்த டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க அது ஆகட்டும், இல்லைந்து இந்த ஹேர் வந்து நிறையா கொட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்? உங்களோட பைட் பவரே வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். இவங்களே நினச்சா தான் விடுவாங்களே, நம்மளே போயிட்டு வாசி எழுத்தெல்லாம் வரவே வராது. இந்தியாவில் வந்து நம்ம இது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேபும் நம்ம கோல்டன் ரிட்ரைவர் சேம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேறு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்? இந்த நகை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கிட்ட வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே போராட்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம நகத்தை வெட்டலாமா? பப்பி டாக் ஒரு பப்பி வாங்கினா ஃபீமேல் சஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேல் சஜஸ்ட் பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்பி வாங்க ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தயக்கம் வந்தாலும் அவன் எப்படி பார்த்து வாங்குறது? ஓகே, இப்போ நான் இங்கே வந்து பப்பி எடுக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வந்து எனக்கு கைட் பண்ணுவீங்க இந்த பப்பியை பற்றி எப்படி வளர்க்கணும்? ப்ரைஸ் ப்ரோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸோ பப்பி வந்து சேஃபாக வந்துடும். பப்பிக்கு 100 to 200 பச்சை வந்து நாங்கள் இங்கேருந்து பப்பியை அனுப்புறது வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிடும். ஹலோ மக்களே, எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராகவே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நமக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வீடியோ. நம்ம வந்து பப்பீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்பயுமே வந்து இன்ட்ரொடக்ஷன் எடுத்து தான் வீடியோ எடுப்பேன், பட் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் நான் இன்ட்ரொடக்ஷனே வந்து எடுக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் கோல்டன் ரெட்ரைவர். ஸோ நான் அங்கேயே வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போகிறேன். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு 3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்ன பேர்? ஸோ எதனால் ஹாப்பின்னு வச்சோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாப்பின்னு கூடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். இப்போ என்னென்ன பப்பி இருக்குது எல்லாத்தையும் டீடெயிலாக நான் கேட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 ரூபாய் பட்டினா ஒரு அடி அடிங்க. இப்போ வீடியோவில் போகலாமா? வாங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கிறனா நம்ம அம்பத்தூர் டு ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் தான் இருக்குது. இவங்க வந்து புதுசாக வந்து ஷாப் ஆரம்பிச்சிடும். வெளியூர் போயிடுறாங்க, இந்த லீவ் டைம்லலாம் வெளியூர் போயிடுறாங்க, நிறைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு சம்டைம் நானே வந்து கேள்விப்படுத்தல. பார்த்துக்க தெரியாதவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சிக்காயிட அளவுக்குலாம் கேள்விப்பட்டேன். ஸோ நம்மள போர்டிங் வைக்கலாம். நான் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது, பப்பியும் இருக்குது, அடல்ட்டும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். இப்போ பப்பீஸில் என்னென்ன அவைலபிள் இருக்குது? இப்போ பப்பீஸ் ஆறு ஆஸ் யூஷுவல் 15 பீட்ஸ் நான் ரெகுலராகவே இருக்குது நம்மக்கிட்ட. இந்த லோ குவாலிட்டின்னு நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறதுல வாங்குறது வாங்குகிறோம், ஃபஸ்ட் குவாலிட்டியை நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். அப்படியே பப்பியை பார்த்துடலாமா? ஆ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேப்ரடர் பப்பி தான் பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நம்ம லேப்ரடர் பற்றி. ப்ரோ லேபரேட்டரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது ப்ரோ. இதில் டார்க் கலர்னு ஒன்று இருக்குது, ஒயிட் வித் க்ரீம் கலர் சொல்லுவாங்க, அதுதான் எல்லாருக்கும் லைக் பண்ணுறது. பட் டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஜெட் பிளாக் இவங்க. அப்புறம் சாக்லேட் கலர் இது. இது வந்து பிளாக்கு சாக்லேட் கலர் ரொம்ப ரேர் தான். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் சாக்லேட் ரெண்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கலர் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்க முடியாது உங்களால். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் பிரீட் இது ரொம்ப. ஆமாம், ரொம்ப டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருப்பாங்க. ஹெட் வைஸ் பஞ்ச்னு சொல்லுவாங்க, மழை பஞ்சாப் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. பப்பி 38 டேஸ் ஓல்டு. இன்னும் ஆன்லேருந்து இருக்கு ப்ரோ. நம்மக்கிட்ட டிபி ஷார்ட் கொடுத்துருக்கேன், 2 டிவார்மிங் கம்ப்ளீட்டட் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 7500 இருக்கு ப்ரோ. இப்போ ஃபீமேலாம் 7500, மேல்லாம் 9, 10, 12 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. இது குவாலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு ஹெட் ஒரு லைன் வச்சு பற்றி வரும் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வோடஃபோன் டாக் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இவனை பற்றி. இவனோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு அடியிலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவனோட இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ பண்ணுறது தான். இவங்க பேர் வந்து பக்கு டாக் சொல்லுவாங்க. ஆமாம், பக்குனாவே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்ச் இருக்கும், நல்லா ரிங்கிள்ஸ் நல்லாவே இருக்கும் பாருங்க. இதோட ஒரிஜினல் நல்ல குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்க பிளாக் மாஸ்க்கு நல்லா பஞ்ச் இருக்கும்.
அப்புறம் ஷார்ட் டைல் இவங்க டாய் ப்ரீடு எங்கே வேணால் வளர்க்கலாம் ப்ரோ. சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 தான் ப்ரோ, அவ்வளோதான் வருவாங்க. அதை விட டாய் ப்ரீட்னா பார்த்தீங்கன்னா இன்னும் மேலுக்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், மேலே விட ஃபீமேல் கம்மியாகவே வரும். ப்ரோ இவன் பார்க்கறதுக்கு குழந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் வளர்ந்தனா அந்த அளவுக்கு டெரரா இருப்பாங்க. என்ன பேர்? அமெரிக்கன் புள்ளி. ஓ, அமெரிக்கன் புள்ளினால கொஞ்சம் அக்ரெசிவா தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான். எல்லாருமே பட் சிங்கிள் ஓனர் தான் ப்ரோ. வீட்டு ஆளுங்களை தவிர்த்து நீங்க வெளியே ஆளுங்களை யாருனா வந்தாவே பைட் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ தனியாக இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, இது அவங்களுக்கு ஒரு நல்ல கார்டியனாக இருக்கணும். யாருமே வராத மாரினா தாராளமாக இவனை ப்ரிஃபர் பண்ணலாம். இவன் இந்த ராட் வீலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 305 பைட் பவர், இது அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். இவங்களே நினச்சா தான் விடுவாங்களே, நம்மளே போயிட்டு வாச தெரிஞ்சு எழுத்தெல்லாம் வரவே வராது. இவங்களோட ரொம்ப பார்த்தீங்கன்னா கார்டன் மட்டும்தான் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இவ்வளோ இதுவாக அக்ரெசிவாக இருக்கும்போது இவனுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும்? ஸ்பெஷலாக எதாவது கொடுக்கணுமா? ஸ்பெஷல் நம்ம ஹோம் ஃபுட்டாக கொடுக்கலாம், பட் இவங்களோட விட்டமின் ப்ரோட்டீன்லாம் வந்து நிறைய கொடுக்கணும். எக்கு கொடுக்கலாம், சிக்கன், மீட்டு, மீட் மாரி அந்த ஐட்டம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இவங்களோட போனும் சரி எல்லாமே சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே போனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் நம்ம ஒன்றும் ஃபுட்டு இன்னும் ஃபுட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. பட் இவனோட லைஃப் டைம்லாம் எப்படி? லைஃப் டைம் வந்து 13-15 தான் ப்ரோ. ஆமாம். என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ? நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 15 நம்ம கொடுக்க பண்ணுறோம், 15-18 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். மேல் கேசி சர்டிஃபிகேட்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கேசி வித்தவுட் கேசியும் இருக்குது. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கேசியோட குவாலிட்டியோட பப்பி தான் நம்ம கொடுக்குறோம். வித் கேசினா நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அமெரிக்கன் புள்ளிக்கு கேசியே இல்லை ப்ரோ, பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இது வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இது வந்து நான் அலோடு இல்லைன்னு சொல்லிவிட்டு. பட் வளர்க்குறது கார்டியனுக்காக வளர்க்குறோன்னா இது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கிறவன், எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஸோ கோல்டன் ரெட்ரைவர், ரொம்ப ஒபீடியண்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ லேபும் நம்ம கோல்டன் ரெட்ரைவர் சேம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேறு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் லேபுக்கும் கோல்டன்? லேபு வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், ரெட்ரைவரும் நல்லா ஹேர் நல்லா குவாலிட்டி நல்லா வரும். நம்ம வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரெட்ரைவர், ரெட்ரைவர் அமெரிக்கனுக்கும் கொஞ்சம் மூஞ்சி மட்டும் நல்லா ஹெட்டு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக குவாலிட்டி வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. ரொம்ப சண்டைலாம் போட மாட்டோம், திடீர்னு வீட்டுக்குள்ளேயே எதனா சண்டை, குழந்தைங்களாம் இருக்காங்க அடிச்சிடறாங்க, இவங்க போயிட்டு தடுப்பாங்க. ஸோ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேபு கூட அந்த வெளுக்கு வந்து ரெட்ரீவ் பண்ண மாட்டாங்க, போயிட்டு அந்த பொசிஷனோ இல்லை வந்து லவ் தான் காமிப்பாங்க எப்பவுமே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன ஏஜ் ஆகுது ப்ரோ? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஓல்டு ப்ரோ, அந்தளவுக்கு தூக்க முடியல ஒரே. நல்லா வெயிட்டாக இருக்காங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த ஏர் ஏர் இருக்கனால ஓகே, இந்த டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க அது ஆகட்டும், இல்லை இந்த ஏர் வந்து நிறையா கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்? பிரியாணி சாப்பிட்றோம் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்னா கொஞ்சம் அவங்க கேட்குறான்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ கொடுக்குறது பிரச்சனை இல்லை, பட் அதனால எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தமாரி முடி கொட்டுறது வரும். உப்பு காரத்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே தவிர்த்துருங்க. அந்த டிக்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி வருது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? டிக்ஸு டேப்லெட் இருக்குது, ட்ராப்ஸ் இருக்குது, இல்லை பவுடர் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டெப்பு ப்ரோ இருக்குது. பப்பிங்கன்னா பவுடர் மாரி நீங்கள் போட்டு கியூர் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஓரளவுக்கு செமி அடல்ட் மாரி வந்தீங்கன்னா ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ 1 நீங்கள் வரவே வராது. ஸோ டிக்ஸு அதிகமாக இருக்குது, அதிகமாக கவுண்டிங்கே நான் வீட்டிலலாம் ஏறுது அப்படின்னு பட்சத்துலாம் டிக்ஸு டேப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டிங்கன்னா டோட்டலாக எஃபெக்ட் போயிடும் ப்ரோ. ஸோ இந்த கோல்டன் ரெட்ரைவர் என்ன ப்ரைஸ் ப்ரோ? கோல்டன் ரெட்ரைவர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் 12 கொடுக்குறோம் ப்ரோ, மேல்னால் 14-15 கலர் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. இது நல்லா டார்க் ரிச் கோல்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. லேபுக்கோ கோல்டன் ரெட்ரைவர்க்கோ நீங்கள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபான் கலர் லைட் கலர் எடுக்கிறீங்கன்னா காதோட என்ன கலர் பார்க்குறீங்க, ரெட்ரீவருக்கு வந்து நல்லா காது என்ன கலரோ அந்த கலர் தான் வருமே ஃபுல்லாகவே. இது வந்து என்ன, இப்போ இதில் வந்து காது ஒரு கலரில் இருக்குது, பாடி ஒரு கலர், பாடியில் இது இல்லைனா இதுக்கும் இந்த காதும் டிஃப்ரெண்ட் வருது தெரிஞ்சுக்கலாம். இதோ ஃபுல்லாக டார்க் கலர் ரிச் கோல்டன் மாரி வரும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து வேற லெவலில் இருக்காம பாருங்க. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஸோ இவனை பற்றி நம்ம கேட்போம், சொல்லுங்க ப்ரோ. ஜெர்மன் ஷெப்பர்ட்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டாகு, ஏன்னா எல்லோரும் கடிச்சிருவாங்க அப்படின்னா இல்லை ப்ரோ. அவங்களும் ஃப்ரெண்ட்லி, அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோட் இருக்குது, ஸ்மூத் கோட் இருக்குது. சில கலர்லாம் எதாவது இருக்கா? ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஒரே கலர் தான் ப்ரோ. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, ஆஷ் கலர் இருக்குது. பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் டென் சொல்லுவாங்க ப்ரோ, பிளாக் வித் டேன் சொல்லுவாங்க.
இப்போ குட்டி போகும்போது பிளாக்காக பிறப்பாங்க, ஆனால் வளர இந்த டேன் வந்துடும். ஓகேங்களா, இன்னும் ஒரு மூணு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இந்த இடத்துல மட்டும்னா முடி கொட்டிட்டு அந்த ப்ரௌன் ஷேடு வந்துடும். ஸோ இது என்ன சிங்கிள் கோட்டா அந்த புஷ் கோட், இது டபுள் புஷ் கோட் ப்ரோ இவங்களுக்கு. அது இதுலேயே லாங் கோட் இருக்குது, இதுலேயே வந்து லைனேஜ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்னாவே ஒரே டைப் தான். பப்பிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கிட்ட வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே போராண்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம நகத்தை வெட்டலாமா பப்பீஸ்க்கு ப்ரோ? பப்பீஸ்க்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு வெட்டவே கூடாது. ஆமாம், இப்போ வரைக்கும் வந்து அந்த நகத்துலேயே வந்து பிளட் சர்க்கிள் வந்துட்டே இருக்கணும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மைக்ரோ கரெக்டாக வெட்டினா பிரச்சனை இல்லை. அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்காக இருக்கும், அந்த பிளாக் தாண்டி முன்னாடியே வெட்டினீங்கன்னா வச்சுங்களா பிளட் இது வந்துடும். ஓகே, அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தான் நீங்கள் வெட்டலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் நான் க்ரூமிங் போவீங்க, பாத்திங் பண்ணணும். இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங் சென்டர் வச்சுருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்குது, போர்டிங் பண்ணும்போது நம்ம வந்து நெயில் கட்டு பாத்திங்க அதுவே நாங்களே பண்ணிவிடுவோம் ப்ரோ. இது என்ன ப்ரைஸ் ப்ரோ ஆகுதுங்க? ஸோ ஃபீமேல்லாம் நம்ம 12 கொடுக்குறோம் ப்ரோ, மேல்லாம் 14 and 15 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்குறோம். நார்மலாக வந்து நம்ம டாக் ஒரு பப்பி வாங்கணும்னா ஃபீமேல் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே விட ஃபீமேல் தான் பெட்டர். மேலே விட ஃபீமேல் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், சொல்கிறத கேட்டுப்பாங்க, ஒபீடியன் இருப்பாங்க. எல்லா டாகை விட ஃபீமேல் மட்டும், மேலே வந்து கொஞ்சம் துரு துருன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய் பிரேடு பீகிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லுங்க பிரதர் உங்களை பற்றி. ஓகே, பீகிள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுண்ட் ப்ரீடு. ஓகேங்களா, ஹண்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேலில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பாங்க, டாய் ப்ரீடு ஆக்சுவலி இவங்க. நார்மலாக நீங்கள் எங்கே வேணால் கூட்டின்னு போகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ்னா நம்ம பசங்க ரொம்ப டல்லாக இருக்குன்னா இவங்களும் வந்து அவங்கள வந்து ஹைப்பர் ஆக்டிவ் விளையாட வைப்பாங்க. அதே வந்து பசங்களே வந்து ஒரு ஹாப்பி ஆகிடும், விளையாட அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, விளையாட வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன கலர்லாம் வருது? பீகிள்லே ஒரே கலர் தான் ப்ரோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க அந்த கலர், ட்ரை கலர். ஆக்சுவலி இதுதான் ட்ரை கலர் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடு, இது ஒயிட் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பிளாக் சைடு. ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. அதான் லெமன் அண்ட் எல்லோ ரொம்ப ரேர் கலரு. இதிலே வந்து இது மிக்சரில் பண்ணும்போது அந்த கலர் மட்டும் ரேராக வரும், 33-35 cm தான் வரும். ஓகே, அந்த சைஸாக வரும். நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணுங்க, எங்கே வேணால் கூட்டின்னு போகலாம் ப்ரோ. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பயப்படுறது வந்து பப்பி அம்மா ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தயக்கம் வந்தாலும் எப்படி பார்த்து வாங்குறது? இவங்க காது மட்டும் இவங்களோட ஃபேஸோட இந்த ஹைட் வரும் ப்ரோ. ஃபேஸ் ஹைட் அந்த குட்டியில் வளரும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடி வரும் ப்ரோ கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து இந்த சாக்ஸ் சொல்லுவாங்க, ஒயிட் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்குது இது ஃபுல்லாக ஒயிட் சாக்ஸு. இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இந்த நாமம் சொல்லுவாங்க, சின்ன நாமம் இருக்கும், பெரிய நாமம் இருக்கும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் நல்லா பெரிய நாமமாக இருக்கும். டைல்லையும் சரி இந்த ஒயிட் பேட்ச் வரும்போது அது. ஓகேங்களா, இதுதான் ஒரிஜினலுக்கான ப்ரீடு, இருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இப்போ பீகிள்னா ஃபீமேல்னா 12,000 கொடுக்குறோம், மேல்னா 14-15 அது ரேஞ்ச் வைஸ் நம்ம கோட் பண்ணுறது ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு ப்ரோ. அப்படியே நீங்கள் வச்சுட்டேன்னா வச்சுக்கலாம், அசையாமல் அப்படியே இருப்பாங்க, பொம்மை மாதிரி பொம்மை மாதிரி இருப்பாங்க. கண்ணை சிமிழ் பார்த்தா தெரியும் ஓகே உள்ள ஒரு நாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஏரியா இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? ஏர் லாஸ் நிறையா ஆகுமா? ஏர் லாஸ் வராது ப்ரோ, 99% வரவே வராது. விட்டமின் கால்சியம் குறையும் போது அப்போ ஏர் லாஸ் ஆகும். ஃபர்ரே மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா கொட்டவே கொட்டாது ப்ரோ, இயர்லி டுவைஸ் அந்தமாரி தான் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறோமே. இவங்க வந்து லாங் வந்து இப்போ பொம்மேரிய இந்த லசாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு க்ரோத் வரும், இவங்களுக்கு வந்து கீழே வரும் க்ரோத்தே. அந்தமாரி நம்ம பிடிச்சி கொண்டே போடலாம், அந்தமாரி இருக்கும் சைஸ். இதில் ஏதாவது கலர்ஸ் வருதா? ட்ரை கலர் இருக்குது, பை கலர் இருக்குது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரை தான் ப்ரோ, நல்லா டார்க் சாக்லேட் சொல்லுவாங்க. இதுவும் பை கலர் தான் சொல்லுவாங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் ஆகும் உங்களுக்கு ப்ரைஸ். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 13,500 ஸ்டார்டிங் இருக்குது. 13,500. ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் ப்ரோ? டாய் பிரீட்னாவே ஒரு கிராஜுவலாக அந்த கர்ட் ரைஸு இல்லை அந்தமாரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து கொடுக்கும்போதே நான் செமி கிரேவி மாரி கொடுக்கணும், 200 கிராம் தான் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் லிமிட்டாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவன் வயிறு சாப்பிட்டு மந்தமாகி சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. வேக்சினேஷன் மஸ்ட்டாக இருக்கணும் ப்ரோ. இது சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்பி வாங்கிட்டு எங்கே வேணால் கூட்டின்னு போயிடுறாங்க. கம்பல்சரி இந்த 3 வேக்சினேஷன் கம்பல்சரி பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வேக்சின், செகண்டு, தேர்டு வேக்சினேஷன் கம்பல்சரி பண்ணிட்டு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணுறது வெளியில் எங்கள் கூட்டின்னு போகிறதுனா 3 மாதம் கழிச்சு தான் நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொமேரியன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிறதுல வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஒரு பேசிக்காக அஃபோர்டபுளாக, ஒரு பேசிக்காக நீங்கள் இப்போ தான் டாக் வளர்க்க போகிறீங்கன்னா தாராளமாக வந்து இவனை நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இவனை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாமே பொம்மை இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸி, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. நான் சொல்ல நார்மலாக நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் மாதிரி இந்த சிப்பே பேரை கண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சாப்பிட்டுப்பாங்க. சேம் அதே டைப் தான் ப்ரோ. கொட்டிட்டு முடி வரும், ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்போ நானே நீங்கள் க்ரூம் பண்ணணும், நீங்கள் வந்து கிராஜுவலாக அவங்களுக்கு ஃபுல் வைஸ் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதுவும் கொட்டாமல் இருக்கும்.
அப்பப்போ பாத் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அவங்களுக்குன்னு ஷாம்பு பாத் பண்ணால் அதுவும் முடி கொட்டாமல் அவாய்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நான் இங்கே வந்து பப்பி எடுக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வந்து எனக்கு கைட் பண்ணுவீங்க இந்த பப்பியை பற்றி எப்படி வளர்க்கணும் என்ன? ப்ரோ பப்பி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பப்பி கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கைட் பண்ணுவேன். இன்ஜெஸ் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டாய் பொம்மரின்னு சொல்லுவாங்க, மினியேச்சர் பொம்மரின்னு சொல்லுவாங்க, கல்ச்சர் பொம்மரின்னு சொல்லுவாங்க. கல்ச்சர் பொம்மரின்னா வந்து டபுள் கலர்ஸ் நிறைய இருக்கும். கல்ச்சர் என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ? ப்ரோ 3000 வந்து நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, வெறும் 3000 நம்ம பப்பி தராங்க. 3000 ரூபாயிலேருந்து 4000, 5000, 7000 அப்படியே போயிட்டே இருக்கு. பொமேரியன் வைஸ் நம்ம போயிட்டே இருக்கும் ப்ரோ. இது நான் நார்மலாக நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு நார்மல் பொமேரியன் இன்ஜின் பிட்ஸ் வேணாம் கேட்டால் நான் 3000 கொடுக்குறேன் ப்ரோ. இவங்க வந்து டேஷ் சவுண்டு ப்ரோ. எல்லாரும் வந்து இப்படி வளருவாங்க, இவங்க வந்து இப்படி வளருவாங்க. இவங்க வந்து ஒரு ஹவுண்டு ப்ரீட் ப்ரோ. எந்த ஒரு தான் அந்த முயல் பிடிக்கிறது அதெல்லாம் வந்து அந்த இதுலேயே வந்து அவங்க நேச்சர்லேயே வந்து இருப்பாங்க. ஆள் தான் இப்படி குள்ளமாக இருப்பாங்க, வளர்றதும் சரி பட் அவங்களோட ஆட்டிடியூடும் சரி, கார்டின் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இவங்களை இருப்பாங்க ப்ரோ. ஏர்ஃபால் இருக்காது மெயின், ஏர்ஃபால் இருக்காது, மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இவங்க டாய் ப்ரீட் தான், எங்கே ஒன்றா நீங்கள் கூட்டின்னு போகலாம். இதில் ஏதாவது கலர்ஸ்லாம் வருதா? ஆமாம் ப்ரோ, கலர் இருக்குது. இது வந்து பிளாக் வித் டேன் சொல்லுவாங்க, இது பிளாக் வித் டேனு. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இது 5000 கொடுக்குறோம் ப்ரோ. ஸோ பப்பி வந்து சேஃபாக வந்துடும். பப்பிக்கு 100-200% வந்து நாங்கள் இங்கேருந்து பப்பி அனுப்புறது வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்கிறோம் பார்த்தியா, சென்ட் பண்ணாடு. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த இடத்துல பண்ணும்போது குட்டியாக காமிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு 5 பப்பி இருந்தது, அதில் ஒரு பப்பி ஸ்டார்ட்டு 1.5 வயசு ஆகிடுச்சு. எனக்கே பார்க்கும்போது தமிஷாக அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துருக்காங்க பாரு. ஸோ இவனை பற்றி சொல்லுவோம் ப்ரோ, எப்படி நீங்கள் இவனை வச்சுக்கிட்டீங்க ப்ரோ? இவங்க பார்க்கும்போது எனக்கு இதை வளர்க்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் நம்மளோட ஸ்டட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் நாங்கள் வச்சுட்ருக்கோம். அந்த ஸ்டட்டில் வந்து ஒன்று நிப்பாட்டணும் வைக்கிறதுனால ஃபீமேல் எடுத்தது. இவனும் லிட்டர்மெண்ட் ஆகிட்டாங்க, இவங்களோட பப்பீஸும் இருக்குது பட் இன்னும் குட்டியாக இருக்காங்க, 20 டேஸ் குட்டி. அடுத்த ஒரு நீங்கள் வீடியோ போட்டு ஒரு 10-15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பியை வளர்ந்துருவாங்க அவங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான், பார்க்கறது தான் பயங்கரமாக இருக்கிறான், ஆனால் பயங்கர சுட்டியாக இருக்கிறான். இவன் சாப்பிட்றது என்ன கொடுக்குறீங்க ப்ரோ? ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1.5-2 கிலோ சிக்கன் ப்ரோ. மந்த்லி பார்த்தீங்கன்னா 2x வந்து பீஃப் கொடுக்குறோம். ஆமாம், எல்லா ப்ரீடிலும் வந்து நீங்கள் முட்டை பாயில் பண்ணி கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நல்லது ப்ரோ அது. ஓகே ப்ரோ, நம்ம நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்லாம் பார்த்துக்கலாம். அவங்களும் கரெக்டாக இப்படி ட்ரான்ஸ்போர்ட்லாம் போயிடுமா? நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி தான் ப்ரோ, ஸ்டார்டிங் கேட்ட மாதிரி தான் ப்ரோ. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் நான் திருப்பி ரீச் ஆகும் நான் நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிட்டுருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நான் 70% வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? வித்தின் ஒரு ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் டேயில் டெய்லியும். நீங்கள் அதை தாண்டி அந்த ஸ்டேட்டு அப்படின்னு போகிறீங்கன்னா இந்த மும்பை, டெல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 டேஸ் எடுத்துக்கோ ப்ரோ. நாங்கள் அது ஒரு ப்ரொசீஜர் எல்லாமே ஃப்ளைட் சார்ஜ் தான் மூவ் பண்ணுறது ரொம்ப ப்ரோ. முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வாங்கணும், டாக்ஸு பெட்ஸ் இந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்கள் என்ன சொல்லுது? ஸோ பெட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா வந்து அதை நீங்கள் பார்த்து மீங்க, ஏன்னா ஒரு பிறந்த குழந்த மாரி நீங்களும் அதை பார்த்துக்கணும். இவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் நம்ம 14-15 இயர்ஸ் நான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம வந்து கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இல்லை இது உடம்பு சரியில்லைனா இப்போ பார்த்துக்கலாம் சிக் ஆகிட்டா அப்படின்னு பாரு. மற்றவங்க நிறைய பேர் வந்து அடாப்ஷன் கொடுத்துட்றாங்க, இல்லை தெருவில் விட்டுறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை தெரிஞ்சவங்க யாருனா கூட கேட்டால், வளர்க்காதவங்க கூட அவங்கக்கிட்ட கேட்டால் கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துருங்க. இந்தமாதிரி தெருவில் விட்டும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து கிளியராக வந்து யோசிச்சு வாங்க, ஏன்னா இவனும் வந்து ஒரு உயிரினம்னா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்து சொல்லணும், சூப்பராக வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ முடிச்சிடும் நான் ஃபைனலாக வந்து நம்ம பிரதரோட இந்த லொக்கேஷன் ஆகட்டும், ஃபோன் நம்பர் ஆகட்டும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுக்குறது செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா, பை பை, பை பை சொல்லுங்கள்.